ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மே இந்த நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசாலாச்சுக்கு வந்து அம்மை வந்து உடனே சரியாயிடுச்சு. மீனாட்சி ரூபத்திலே வந்து சாமி வந்து அவங்கள வந்து இது பண்ணி விடுது. அப்போ உடனே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்போ அந்த பாட்டியை போய் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நாளில் இந்த மாதிரி குணமாகி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாருமே மீனாட்சியே பாராட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே என்னாகுதுன்னா, பார்வதி வந்து தேவி வந்து மகேஷ்க்கு எல்லாமே செய்கிறாங்க. பார்வதி அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாமே அவங்களே செய்கிறத பார்த்தோன்னே அப்புறம் வந்து மகேஷ் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் என்ன என் மேலே எதுவும் கோபமாக இருக்கீங்களான்னே. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இல்லை ஏன் அப்படி கேட்குற அப்படின்னோடனே, இல்லை என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே அதான் கேட்குறேன்னோடனே, இல்லை எல்லா நாளுமே எனக்கு தேவி தானே எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இப்போ தேவி கிட்டே வந்து பார்வதி நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, செளியன் கூட காயத்ரி சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் உங்களுக்கு மானம் ரோஸ் இருந்துச்சுன்னா அன்றைக்கி நடந்ததுக்கு நீங்கள் இந்த நேரம் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்து நிற்பா பாருங்கள், அவளாலாம் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கும் போது மீனாட்சி பெட்டியோடய அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ செளியன் கேட்குறாரு, என்னம்மா நீ மட்டுமா வந்திருக்கணுன்னே. ஆமாம் நான் மட்டும்தான் வந்திருக்கேனோடனே காயத்ரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அவளால் அங்கே இருக்கவே முடியாது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, அம்மா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னோடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இங்க இருக்காங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறேன், நான் படிக்கலாம்னு வந்தேன், இவங்களை வச்சு நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னோடனே அப்புறமா காயத்ரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, நீ இங்கே இருந்து படி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செளியன் வந்து என்னமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா மீனாட்சி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதோடய என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.